கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். நல்ல கிறிஸ்தவர்கள் சரியான கிறிஸ்தவர்கள்னு ரெண்டு விதம் உண்டு. கர்த்தருக்கு நல்ல கிறிஸ்தவர்கள் அவசியம் இல்லை, சரியான கிறிஸ்தவர்கள் தான் அவசியம். தப்பு தண்டாக்கு போகாம, மற்றவங்க குடும்பத்தை கெடுக்காம, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என்னுடைய வாழ்க்கை உண்டு அப்படின்னு எந்த பிரச்சனைக்கும் கரைச்சலுக்கும் போகாம ஒழுங்கான வாழ்க்கை வாழ்றாங்க பாருங்க, அவங்களுக்கு பேர் நல்ல கிறிஸ்தவர்கள். நல்ல நல்ல காரியங்களை செய்கிறவர்களுக்கு நம்முடைய வேத புஸ்தகம் ஒரு பெயர் வைத்திருக்கிறது. அவனுடைய பெயர் சன்மார்க்கன். நாம் நல்லவர்கள் என்று சொல்வோம், வேதத்தின் மொழிபெயர்ப்பில் சன்மார்க்கன். மனுஷ பார்வையில நல்ல காரியங்களை செய்கிறவனுக்கு தான் நாம் அந்த பெயரை சூட்டுகிறோம். இது எதனால் அந்த பெயர் வருகிறது? கிரியின் நிமித்தமாக அந்த பெயர் சூட்டப்படுகிறது. நல்ல நல்ல கிரியைகள், நல்ல நல்ல காரியங்கள் செய்யும் போது அவனை நல்லவன், அவனை சன்மார்க்கன், நீதிமான் என்றெல்லாம் நாம் பெயர் வைக்கிறோம். ஆனால் தேவன் கிரியைகளை வைத்து நியாயம் தீர்க்கிறவர் அல்ல, கிரியைகளை மாத்திரம் வைத்து நியாயம் தீர்க்கிறவர் அல்ல. பின்ன கிரியைகளோடு கூட விசுவாச ஜீவியையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த ரெண்டையும் ஒன்றாக வைத்துதான் நியாய தீர்ப்பை நடத்துகிறார். விசுவாச ஜீவியம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வசனத்தின் அடிப்படையில் ஜீவிக்கிற ஜீவியம். ரோமருக்கு எழுதின ஒன்பதாம் அதிகாரம் 34 வசனத்தில் அவர்கள் கிரியைகளினாலே தேவனை தேடினார்கள், அதனால தான் தேவனை அவர்கள் காண முடியல. கிரியைகளை வச்சே அவங்க தேவனை தேடினார்கள். நான் விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, இதெல்லாம் தானே பாவம், நான் அதெல்லாம் ஒண்ணு நான் செய்யல. ஆனால் கர்த்தர் அந்த வாழ்க்கையை எதிர்பார்க்கவில்லை, கூடவே மற்றொரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் வேணும் தான், ஆனால் விசுவாச ஜீவியம், வசன அடிப்படையில் உள்ள விசுவாச ஜீவியம். கொஞ்சம் வாசிக்க முயற்சி பண்ணுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 10:2-3 வசனங்களை கொஞ்சம் வாசிப்போம், பார்க்கலாம். தேவனை பற்றி உள்ள வைராகியம் அவங்களுக்கு உண்டு என்று நான் சாட்சி சொல்றேன். அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. அவர்கள் தேவ நீதியை தேடாமல் தங்களுடைய சுய நீதியை தேடினார்கள் என்று சொல்றாரு அந்த வசனத்துல பவுல். அப்படி சொல்றார், தேவ நீதி வேற, சுய நீதி வேற. சுய நீதி என்று சொல்லப்படுகிறது தான் நற்கிரியைகள். இந்த சுய நீதியை நம்பி நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இது போதும், இந்த வாழ்க்கை போதும், நான் வேசித்தனம் பண்ணவில்லை, பாவம் செய்யவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை. ஆனால் கர்த்தர் அதை அங்கீகரிக்கல. அவர் திருவசனத்தின்படி ஜீவிக்கிறவன் இந்த கிரியைகளோடு அதையும் சேர்த்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ விசுவாசமும் கிரியையும் ரெண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதற்கு தான் பேரு கர்த்தர் விரும்புகின்ற சரியான ஜீவியம், சரியான கிறிஸ்தவன். விசுவாசமும் கிரியைகளும் இணைந்த ஒரு வாழ்க்கை, சரியான கிறிஸ்தவ ஜீவியம். இப்போ சரியான கிறிஸ்தவன்னா எப்படி இருக்கணும்ன்றத பத்தி தான் இன்றைக்கு நான் சொல்ல இருக்கிறேன். 5 காரியங்கள், முக்கியமான 5 காரியங்கள் இந்த சரியான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இப்போ நீங்களே அதை தற்பரசனை செய்து கொள்ளலாம். நான் சொல்லுகிற இந்த 5 விஷயங்களும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜீவித்திலே காணப்படுமானால் நீங்கள் நல்ல கிறிஸ்தவனா சரியான கிறிஸ்தவனா என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். முதலாவது காரியம், சரியான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில முதலாவது காரியம், அவன் மனம் திரும்பின அனுபவம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும். இதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை, மனம் திரும்புதல். கிறிஸ்தவ வாழ்க்கையில திருச்சபையின் உபதேசத்துல ஆரம்ப உபதேசம் இந்த மனம் திரும்புதல். எபிரேயர் அனுபவம் 6 முதல் வசனத்துல திருச்சபையினுடைய 3 உபதேசத்தினுடைய முதல் காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், இதெல்லாம் வரிசையா வருது. இதுதான் அடிப்படை உபதேசம் அல்லது அஸ்திவார உபதேசம் சொல்லுவாங்க. அதுல முதன்மையாக வருகிறது மனம் திரும்புதல். யோவான் 3:3 வசனத்துல ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மனம் திரும்புதல் மிக மிக முக்கியம். பெயர் கிறிஸ்துவ வாழ்க்கை வேண்டாம், லேபிள் கிறிஸ்துவ வாழ்க்கை வேண்டாம், உன் ஜீவியத்தில் மனம் திரும்புதல் வேணும். அது எப்படி நான் தெரிஞ்சுக்கொள்றது? நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டனா இல்லையான்றது எனக்கே சந்தேகம்னு சொல்லுவாங்க. உண்மையிலே எங்களுக்கே சந்தேகமா இருக்குது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா?
பல வருஷத்து கிறிஸ்தவன், சண்டே ஸ்கூல் எடுக்கிறேன், திருச்சபையினுடைய காரியங்களில் ஈடுபடுறேன், இது போதாதா? போதாது. மனம் திரும்பின ஒரு அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆரம்ப திருச்சபையை அப்படிதான் கர்த்தர் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். கர்த்தரே அதை ஆரம்பிச்சு வச்சிருக்கிறார். இதுக்கப்புறம் என்ன பின்பற்றுகிறவங்க எல்லாம் இந்த அடிப்படையில தான் திருச்சபையை ஆரம்பிக்கணும்னு அவர் சொல்லி வச்சுட்டு போறார், காண்பித்து வைத்து போகிறார், பிராக்டிக்கலாக நடத்தி வச்சுட்டு போனார். திருச்சபைன்னு சொன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் இணைந்து கூடி ஆராதிக்கிறதுக்கு தான் பேரு திருச்சபை. அந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுதா? மனம் திரும்பின அனுபவம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் காண மாட்டான். எத்தனை வருஷத்து கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, எங்க தாத்தா பாட்டன் எல்லாமே சேர்ந்துதான் இந்த ஆலயத்தை கட்டினாங்கன்னு சொன்னாலும் சரி, ஆனா உன்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்பின அனுபவம் இல்லாமல் போனால் நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீ ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறியா, அந்நிய பாஷை பேசுறியா, இதெல்லாம் நியாய தீர்ப்பில் முதல்ல கேட்க மாட்டாங்க. முதல் கேள்வியே, நீ மனம் திரும்பினாயா? அப்ப அந்த மனம் திரும்புதல எப்படி நம்ம பெற்றுக்கொள்றது? முதலாவது காரியம், நீ கர்த்தரின் பார்வையில குறை உள்ளவன் குற்றம் உள்ளவன்றத சம்மதிக்கணும், ஒத்துக்கொள்ளணும். நாமெல்லாம் ஜென்ம பாவம் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலும் இருக்குது. ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனாலதான் உலகம் முழுவதும் பாவத்துக்குள்ளானது. இதுக்குதான் பேரு ஜென்ம பாவம். பரம்பரை பரம்பரையா எல்லாருடைய சரீரத்திலும் ஜென்ம பாவம் உண்டு. இந்த பாவம் கழுவப்பட வேண்டும். அடுத்தது, நீ பிறந்த உடனேயே உன்னுடைய கிரியைகளினால நீ செய்யற பாவம் இருக்குதே, அந்த பாவமும் கழுவப்பட வேண்டும். இந்த ரெண்டு பாவமும் சேர்ந்துதான் மனுஷ வாழ்க்கை. அப்ப இந்த ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இந்த ரெண்டு பாவங்களும் உண்டு. ஜென்ம பாவம் உண்டு, நீ ஜீவிக்கிற சமயத்துல செய்த பாவங்கள். சரீரத்துல செய்தாதான் பாவம்ன்றது அல்ல, சிந்தனையிலும் கூட சிலர் பாவம் செய்வாங்க. சிந்தனையினாலே அவர்கள் வீணராய் போனார்கள் வசனம் சொல்லுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் சரீரத்துல பாவம் செய்யல, ஆனால் கற்பனையில நீ பாவம் செஞ்சிருக்கிற, சிந்தனையில பாவம் செய்திருக்கிற. ஆகவே டோட்டலா மனுஷன் சரீரத்திலும் சிந்தனையிலும் அவன் பாவம் செய்திருக்கிறான். அந்த பாவங்கள் கழுவப்பட வேண்டும். அதுதான் பாவம் மன்னிப்பு பெறத்துக்கு மனுஷங்கிட்ட போக கூடாதுன்னு சொல்றது. ஏன், எந்த மனுஷனும் பாவியே. இயேசு ஒருவர் தான் உன் பாவத்தை மன்னிக்க முடியும். ஏன்னா அவர் தான் உயிரோடு இருக்கிறார். மற்ற பரிசுத்தவான்கள் எல்லாம் நல்லவங்க தான், ஆனா அவங்க உனக்கு எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க செத்து போனவர்கள். எவ்வளோ பெரிய செயின்டா இருந்தாலும் அவங்க செத்து போனவங்க, அவங்களால எந்த கிரியை செய்ய முடியாது. வசனம் அப்படிதான் சொல்லுது. பிரசங்கினுடைய புஸ்தகம் 9:5, யோபனுடைய புஸ்தகம் 14 எல்லாம் தெளிவா சொல்லுது. சங்கீத புஸ்தகம் 88:10 என்ன சொல்லுது, செத்தவர்கள் பெயர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது, இனி அவர்களால எந்த பலனும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது. இனி செத்தவர்களால எந்த பலனும் இல்லை, செத்தவர்கள் மூலியமாய் நீர் அற்புதம் செய்வீரோ என்று வசனம் சொல்லுது. ஆகவே மரித்து போனவர்கள் உன் பாவத்தை மன்னிக்க முடியாது, உனக்காக அவர்கள் பரிந்து பேசவும் முடியாது. அப்ப யார் நமக்காக பரிந்து பேசுறது? இயேசுவை தான் கர்த்தர் அதுக்காக அனுப்பி இருக்கிறார். 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 2:5-6 சொல்லுது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தன் ஒருவரே, அவர் இயேசு கிறிஸ்து. பரிந்து பேசுகிறவர் இயேசு, உனக்காக எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே மீடியேட்டர், தேவனுக்கும் நமக்கும் உள்ள மத்தியஸ்தர், மீடியேட்டர் இயேசு போதும். சரி, இயேசு செத்தாரு, ஆனா உயிரோடு கூட இருக்கிறார். அதனால்தான் ஜீவிக்கிற தேவனிடத்துல நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள போக வேண்டும், அவரிடத்துல பேச வேண்டும், அவரிடத்துல ஜெபிக்க வேண்டும். அந்த இயேசு அதுக்காகவே இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அந்த இயேசுவின் ரத்தம் தான் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கிறது. அப்போ இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய், உனக்கு அந்த மனம் திரும்புதலின் சந்தோஷம் உனக்கு கிடைக்குது. அது எப்படி நம்ம பெற்றுக்கொள்றது? முதலே சொன்னேன், நான் பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். தேவ பார்வையில நான் குற்றவாளி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது நான் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். யாருகிட்ட? இயேசு கிட்ட அறிக்கை செய்யணும். என்ன அறிக்கை செய்யணும்? உன் பாவத்தை வெளிப்படையாக ஓபனாக சொல்லணும்.
சும்மா டோட்டலா பாவின்னு சொல்லக்கூடாது. என்ன பாவம் செஞ்சேன், ஞாபகத்துல வர்றதை மாத்திரம் செஞ்சா போதும், அறிக்கை செஞ்சா போதும், ஞாபகத்துல வராததை குறிச்சு நீ கவலைப்பட வேண்டாம். ஆனா யோசனை செய்து பார்த்து எது எது கர்த்தருடைய மனசை வேதனைப்படுத்தி இருக்குது, எப்படி நீ பாவி என்பதை ஒத்துக்கொண்டன்றத கர்த்தருக்கு சொல்லணும். ஆமாண்டவரே, இந்த காரியம் பாவம் செய்திருக்கிறேன், உம்முடைய மனசை பலமுறை நான் துக்கப்படுத்தியிருக்கிறேன், உம்முடைய வசனத்தின்படி நான் ஜீவிக்கவில்லை, என் பார்வையிலே தவறு உண்டு, என்னுடைய சிந்தனையிலே தவறு உண்டு, என்னுடைய பேச்சிலே சில மனசை நான் வேதனைப்படுத்தியிருக்கிறேன், இப்படி என்னென்ன விதத்துல கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமா இருக்கிறேன்றதை பார்த்து நீ பாவி என்பதை அறிக்கை செய்ய வேண்டும் என்றால் உன் பாவம் மன்னிக்கப்படும். நீ அவரே அதை அந்த இயேசு எனக்காகவே சிலுவையில் அறையப்பட்டாருன்னு நீ விசுவாசிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 12 வசனத்துல அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரர்கள் ஆகிறாங்க. இதுதான் தேவன் எழுதி வைத்த சட்டம், எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் நம்புகிறவர்கள் இயேசு எனக்காக தான் மரித்தார் என்று நீ எந்த மதத்தில் இருந்தாலும் சரி இதை நீ நம்பினால் உனக்கு ரட்சிப்பு, உனக்கு பாவத்திலிருந்து விடுதலை, உன் பாவங்கள் கழுகப்படுகிறது. இந்த அனுபவம் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அப்போ சரியான கிறிஸ்தவன் என்று சொன்னா அவன் மனம் திரும்பி இருக்க வேண்டும். இரண்டாவது, சரியான கிறிஸ்தவன் என்று சொன்னா அவனுடைய வாழ்க்கையில சாட்சியை காட்டப்பட வேண்டும். சரியான கிறிஸ்தவர்கள் இதை புரிந்து கொள்ளணும், சாட்சி உண்டா உன்னுடைய வாழ்க்கையில. இப்ப நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட, ரட்சிக்கப்பட்டுட்ட, மனம் திரும்பிட்ட, ஆனா உன்னுடைய வெளி ஜீவியத்துல அந்த சாட்சியை காமிக்கலனாக்கா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ என்ன நீ மனம் திரும்பிட்ட, இன்னும் அதே மாதிரிதான் நீ ஜீவிக்கிற, அதே மாதிரிதான் உன் கையில அந்த மாதிரி ஆபாச புஸ்தகம் இருக்குது, நீ என்ன மனம் திரும்பிட்ட கேட்பாங்களே. அப்ப மனம் திரும்பிய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் காணப்படணுமே. ஜீவியத்துல அந்த மாற்றம் காணப்படலைனாக்கா நீ சரியான கிறிஸ்தவன் அல்ல, பெயர் கிறிஸ்தவன் தான். உன் சொந்த வீட்டுக்குள்ளே சாட்சி, உன் ஜீவியத்துக்குள்ளே சாட்சி, அப்பா மகனுக்குள்ளே சாட்சி, பெற்றவர்களை பிள்ளைகள் மதிக்கணும்னாக்கா பெற்றவங்களுடைய ஜீவியத்துல சாட்சி இருக்கணும். ஏன், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தான் வாழ்க்கை, பெற்றோர்கள் தான் உலகமே. அந்த பெற்றோருடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை பார்த்தேனாக்கா பிள்ளைகளும் அதை கடைபிடிக்கும். நாளைக்கு பிள்ளையினுடைய வாழ்க்கையில தவறு வரும்போது நீ அவனை ஏதாவது கண்டிச்சேன்னு வை, நீ யோகியமானு கேட்பான், நீ யோகியமானு கேட்பான். அப்போ உன்னால கண்டிக்க முடியாது, பிள்ளைகளுடைய தவறுகளை நீ சுட்டி காட்ட முடியாது. உன் வாழ்க்கை சாட்சியாக இருக்க வேண்டும், உன்னுடைய பேச்சுக்களும் உன்னுடைய நடவடிக்கைகளும் சாட்சியா இருக்கணும். ரெண்டாவது, சாட்சியுடைய வாழ்க்கையில அவனுடைய சொந்த ஜீவியத்தில் மாத்திரமல்ல அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலுமே சாட்சி காணப்படணும். 143 சங்கீதம் 10 வசனத்துல தாவீது சொல்றான், கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்த என்னை போதித்தருளும், உம்மை பிரியப்படுத்த என்னை போதித்தருளும். ஆண்டவரே, நான் உம்மை எப்படி சந்தோஷப்படுத்துறது, என்னென்ன காரியத்தை செஞ்சா நீ சந்தோஷமா இருப்பீர், இதை விட்டுட்டா, இந்த காரியத்தை நான் நிறுத்திட்டா, இந்த மாதிரி காரியத்தை இல்லாம நான் செய்யட்டுமா, அது உமக்கு சந்தோஷமா இருக்குமா. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு செஞ்சாலே சாட்சியுள்ள வாழ்க்கை தானா வந்துடும். அதை செய்யாத இதை செய்யாது சொல்ல வேண்டாம். நீ கர்த்தரை திருப்திப்படுத்துகிறவனா இருந்தால் சாட்சியுள்ள வாழ்க்கை தானாகவே வந்துடும். முடி இப்படி வளர்த்தாதேன்னு சொல்ல வேண்டாம், டிரெஸ் இப்படி உடுத்தாதேன்னு சொல்ல வேண்டாம், தானாகவே வந்துடும். அமெரிக்காவில் ஹூஸ்டன் நகரத்தில் அங்கே இருக்கிற எல்லா சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்களுக்கு, அமெரிக்கா ஸ்டேட்டில் இருக்கிற அத்தனை 14 ஸ்டேட்டுன்னு நினைக்கிறேன், அத்தனை ஸ்டேட்டில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் தியான கூட்டம் 3 வச்சுருந்தாங்க. அந்த தியான கூட்டத்தில் பல விஷயங்களை குறித்து 3 தியானங்கள் நடந்தது. கடைசி நாள் இந்த 3 தியானித்த விஷயத்தை பத்தி கேள்வி பதில் என்று சொல்லி ஏற்பாடு பண்ணி அந்த என்னென்ன கேள்விகள் இந்த 3 எழுந்ததோ அந்த கேள்விகள் எல்லாம் பேப்பர்ல எழுதி என் முன்னாடி கொண்டு வச்சிட்டாங்க. பெரிய படிப்பாளிகள், பட்டதாரிகள், தியாலஜி செமினரி டைரக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க, பிரின்சிபல்லாம் வந்திருக்கிறாங்க, பிஷப்மார் 13 பேர் வந்திருந்தாங்க. அப்பேற்பட்ட பெரிய கூட்டத்தில் கேள்விக்கு பதில் சொல்ல என்னை தெரிந்தெடுத்தாங்க. அந்த கேள்விகள் எல்லாமே ஆடையை பற்றியதாக இருந்தது, ஆடையை பற்றியதாக இருந்தது. அங்கு அமெரிக்காவில் வாழுகின்ற இந்திய பெண்களுக்கு, இந்திய ஆண்களுக்கு, வாலிபர்களுக்கு பெரும் பிரச்சனை என்ன, அமெரிக்கர்களைப் போலவே நானும் குறைந்த உடை உடுத்தினால் என்ன, ஏன் எங்களை மாத்திரம் இந்திய பெற்றோர்கள் எங்களை கண்டிக்கிறாங்க,
இப்படி உடுத்தாதே அப்படி உடுத்தாதேன்னு ஏன் அப்படி சொல்றாங்க? அது எங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா இருக்குது, எங்களை சுதந்திரமா இருக்க விட மாட்டேன்றாங்க. இதை குறித்து பெற்றோர்களுக்கும் கேள்வி. அப்பா அம்மா என்ன எழுதுறாங்க? பிள்ளைங்க எப்போ எங்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கறாங்க, நாங்க என்ன பதில் கொடுக்கறது? அங்க வந்திருக்கிற அவங்க பெற்ற பிள்ளைகளுக்கும் இதே கேள்வி, இவர்களுக்கு என்ன பதில் கொடுப்பது? இதுதான் அடுக்கி வச்ச அந்த பேப்பர்களில மிக அதிகமாக காணப்பட்டது. என்ன மாதிரி உடைகளை உடுத்தலாம்? ஏன் அமெரிக்கர்களும் கனடாவில் இருப்பவர்களை போல வஸ்திரங்கள் குறைந்து ஏன் ஜீவிக்க கூடாது? ரெண்டு காரணங்கள் வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க முடியும். ஒன்னு தீமோத்தேயுடைய புஸ்தகம் 2:10 தகுதியான வஸ்திரங்களினாலே உங்களை உடுத்துங்கள் எழுதியிருக்குது. தகுதியான வஸ்திரம், என்ன மாதிரி உடுப்பு உடுத்தணும்னு ஆண்டவர் கட்டிங்லாம் போட்டு காமிக்கல, ஆனா நீ உடுத்துறதுக்கு முன்னாடி இது உனக்கு தகுதிதானான்னு பார்க்க சொல்றாரு. அந்த தகுதியை எது வச்சு எதை வச்சு நம்ம நிதானிக்க முடியும்? பேண்ட் போடுறது தப்பா, இல்ல ஸ்கர்ட் உடுத்துறது தப்பா, இல்ல கையில்லாத ஜாக்கெட் உடுத்துறது தப்பா? இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கறதை விட தகுதிதானான்றத கொஞ்சம் நீ யோசனை பண்ணா போதும். வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 கொஞ்சம் வாசிப்போம். தன் மானம் காணப்படாதபடி தன்னுடைய வஸ்திரங்களை பாதுகாத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உன்னுடைய உடைகள் எதுவானாலும் மானம் காணப்படாதபடி காணப்பட வேண்டும். ஏன்? மற்றவர்களுடைய பார்வையில அவருடைய உள்ளத்துல தவறான சிந்தனைகள் உருவாக கூடாது, காம எண்ணங்கள் உருவாக கூடாது. அதற்காகவே மானம் காணப்படாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீ கையே இல்லாத சட்டை ஜாக்கெட்டை போட்டாலும் சரி, அல்லது நீ உடுப்பை நீ எப்படி மாற்றிக்கொண்டாலும் சரி, ஆனால் மானம் காணப்படாதபடி மற்றவருடைய கண்களிலே தவறான எண்ணங்கள் உருவாகிவிடாமல் சிந்தனைகளிலே உருவாகாமல் நீ பார்த்து கொள்வது நல்லது. வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இடர்கள் வராமல் இருக்கிறது கூடாத காரியம், ஆனால் யாரால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ, அவன் இந்த உலகத்திலே பிறக்காமல் இருப்பது நல்லது. அவன் கழுத்துல ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே போவது அவனுக்கு நல்லது என்று கர்த்தர் சொன்னார். யாரை பார்த்து இதை சொல்றாரு? சாட்சி இல்லாதவனை பார்த்து. உன்னுடைய சாட்சியினால ஒருத்தர் கெட்டு போறாங்க அப்படின்னாக்கா அதை விட நீ செத்துறது நல்லதுன்னு சொல்றாரு. எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம் இல்லையா? ஆண்டவர் எதை அதுல எதிர்பார்க்கிறார்? நீ சாவதியா எதிர்பார்க்கிறார்? நீ தற்கொலை பண்ணணும் எதிர்பார்க்கிறார்? இல்ல, நீ சாட்சியோடு வாழ்ந்துக்கோ. உன்னால மற்றவர்களுக்கு இடர்ச்சி வராதபடி நீ பார்த்துக்கோ. உன்னுடைய உடையினால மற்றவர்களுக்கு இடர்ச்சி வராமல், உன்னுடைய உடையின் உடுப்பினாலே மற்றவருடைய உள்ளத்திலே காம எண்ணங்கள் உருவாகாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டியது உனக்கு நல்லது. இதுதான் கர்த்தர் சொல்றார். அமெரிக்கால இருக்கிற அவங்களுடைய தோலுக்கும் நம்ம தோலுக்கும் ரொம்ப வித்தியாசம். அவங்க தோலுல ஒரு பெரிய சாபக்கேடு என்ன தெரியுங்களா? புள்ளி, சிகப்பு புள்ளி, பிரவுன் புள்ளி. அவங்களுடைய தோல் எல்லாம் நீங்க பார்க்கலாம், புள்ளி 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 புள்ளியா இருக்கும். இது அவங்களுடைய உள்ளத்துல மிகப்பெரிய வேதனையை கொடுக்கிற ஒரு காரியம். இது அவங்க சாபமா நினைக்கிறாங்க. இந்த புள்ளி மாற்றப்பட அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு ஒரே ஒரு வழி என்ன? சன்பாத் எடுப்பது. சூரிய வெளிச்சத்துல அந்த ரேடியேஷன் இந்த புள்ளிகளை மாற்றிவிடும். மற்ற தோலுக்கும் நிறம் இந்த புள்ளிக்கு ஈக்குவலாக பிரவுனாக கொண்டு வந்துவிடும். அந்த சூரியனிலிருந்து வருகிற ரேடியேஷன் அது இந்த தோலுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதனால தான் அநேக எல்லா வெளிநாட்டு மேற்கத்திய நாட்டில் இருக்கிற அநேக பெண்களும் ஆண்களும் அந்த சமுத்திர கரையிலோ அல்லது வெளி இடத்திலோ அவர்கள் எண்ணெயை தடவிக்கொண்டு அந்த சூரிய வெளிச்சத்தில் சன்பாத் என்று சொல்லுவாங்க. அதனால அந்த சன்பாத்தை சூரிய வெளிச்சத்தில் தன்னுடைய முழு சரீரம் காணப்படத்தக்கதாய் படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த புள்ளி வேதனை. உனக்கு என்ன வேதனை? ஏன் நீ சட்டையை கழட்டிட்டு ஓடுற? யோசனை பண்ணி பாருங்க. அவங்க மாதிரியே வாழணும்னு நீ ஆசைப்படுறியே, அவங்களுக்கு அந்த பிரச்சனை, உனக்கு அந்த பிரச்சனை இல்லையே. நல்ல தோலை கொடுத்துட்டாரு, பிரவுன் தோலை பார்த்து அவங்க பொறாமப்படுறாங்களே, ஆனா உனக்கு அது அவமானமா இருக்குது. ஐயோ, என் தோல் கொஞ்சம் டார்க்கா இருக்குது, பிரவுனா இருக்குதுன்னு. ஆனா மேல நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம தோலை பார்த்து பொறாமப்படுறாங்கய்யா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களிலே சாட்சி, உன்னுடைய உடையிலே சாட்சி, உன் ஜீவியத்திலே சாட்சி, உன்னுடைய ஒவ்வொரு குடும்ப வைபவத்திலே சாட்சி, உன் சொந்த வீட்டுக்குள்ளே சாட்சி, நீ வேலை செய்யற இடத்திலே சாட்சி, திருச்சபையிலே சாட்சி, இப்படி ஒவ்வொரு சாட்சியும் நீ ஆண்டவருக்காக மற்றவர்களுக்கு முன்பு நீ காட்டப்படணும்னாக்கா தேவனை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணா போதும். என் ஆண்டவர் எப்படி வாழ் இருஷ்டப்படுகிறாரோ அதுபோல நான் வாழ ஆசைப்படுகிறேன். தாவீது சொன்னது போல, கர்த்தாவே உம்மை பிரியப்படுத்த என்னை போதித்தருளும். ஒவ்வொரு நாளும் கேளு, ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி நான் ஜீவிக்கிறேன், என் சாட்சியுள்ள வாழ்க்கை என்று சொல்லி நீ கேட்டனா அந்த சாட்சியை கர்த்தர் உனக்கு தருவார்.
அந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு உணர்த்தி தருவார். ரைட். சரியான கிறிஸ்தவனாய் வாழணும்னாக்கா ஒன்னு மனம் திரும்பின அனுபவம் உள்ளவனாய் இருக்கணும், ரெண்டாவது சாட்சி உள்ள கிறிஸ்தவனாக இருக்கணும், மூணாவது ஜெபிக்கிற கிறிஸ்தவனா இருக்கணும். ஜெபிக்காத கிறிஸ்தவன் யாரா இருக்க முடியும்? எல்லா கிறிஸ்தவனாலே ஜெபிக்காதவன் நிச்சயமா இருக்க முடியாது. எல்லாருமே ஜெபிப்பாங்க, அந்த ஜெபம் சொல்லவில்லை நான், வசனம் அந்த ஜெபத்தை சொல்லவில்லை. நீ ஜெபிக்கிற, ஆனால் சரியான கிறிஸ்தவன் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவன், அதுதான் சரியான கிறிஸ்தவன். அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய சரியான விசுவாசனுடைய பைபிள்ல ஒரு ஜப குறிப்பு ஒண்ணு எழுதி வச்சிருக்கணும். அந்த ஜப குறிப்பு ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்க குறிப்புகளாக எழுதி வச்சு அதை பார்த்து பார்த்து ஜெபிக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார், அதுதான் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த ஜபம் உன்னுடைய வாழ்க்கையில இல்ல, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜபம் உன்னுடைய வாழ்க்கையில இல்லைன்னா நீ சரியான கிறிஸ்தவன் அல்ல. உன் குடும்பத்துக்காக நீ ஜபம் பண்ணிட்டு இருக்கிற, அந்த ஜபத்தை நீ கடைசியா வச்சுட்டு உன் பைபிள்ல ஒரு ஜப குறிப்பை வச்சுக்கோ. ஒவ்வொருத்தருக்காக ஜெபி, நம்முடைய தேசத்தை ஆளுகின்றவர்களுக்காக, உனக்கு பிரியமில்லாதவங்க ஆண்டாலும் சரி, பிரியம் உள்ளவங்க ஆண்டாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஆளுகின்றவர்களுக்கு ஜெபிக்கணும்னு பைபிள் கட்டளையிட்டு இருக்குது. எங்க இருக்குது? நீங்க சொல்றதெல்லாம் வேத ஆதாரத்தோடு சொல்றீங்களே, இது எங்க இருக்குது? ஒன்னு தீமோத்தேயு புஸ்தகம் 2:1-2 சொல்லுது, ஆளுகின்றவர்களுக்காக அதிகாரம் உள்ளவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். நீ சரியான கிறிஸ்தவனாக இருந்தால் உன் வேத புஸ்தகத்துல ஒரு ஜப குறிப்பு உன் தேசத்துக்காக. அடுத்தது மற்ற தேசத்துல சோமாலியாவில் பிரச்சனைன்னு கேள்விப்படுறியா, பேப்பர்ல வாசிக்கிறியா, அந்த தேசத்துக்காக. இப்படி என்னென்ன விவரங்களை நீ பத்திரிக்கையில வாசிக்கிற கேள்விப்படுறியோ அதெல்லாம் ஜப குறிப்புல சேர்த்தலாம். உன்னுடைய அதிகாரி, மேல் அதிகாரி, மேனேஜர், உன்னுடைய முதலாளி, அதிகாரிகளுக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு வசனம் சொல்லுது. ஆகவே நீ நல்ல விதமா கலகம் இல்லாம சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு நீ மற்றவர்களுக்காக நீ ஜெபிக்கணும். அந்த ஜபத்தில் என்ன நடக்குது? உனக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த அடையாளம் ஏன் கொடுக்கப்படுது? அந்த தேசத்தில் அதையும் மீறி பிரச்சனை வரும்போது உன்னை மாத்திரம் கர்த்தர் விசேஷமாய் காப்பாற்றுகிறார். ஏன்? நீ மற்றவங்களுக்காக ஜெபிச்சவன், மற்ற இனத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிச்சவன், உன்னுடைய தமிழர்களுக்காக மாத்திரமல்ல மற்றவங்களுக்காக நீ ஜெபிச்சவன். எல்லாருமே கர்த்தருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தர் விரும்புகிறவர். எல்லா மக்களுக்காகவும் நான் பாரப்படுகிறேன்னு வேதபோசம் சொல்லுது. எல்லா மக்களுக்காகவும் இயேசு ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். ஆகவே நீ எல்லாருக்காகவும் கண்ணீர் விட்டு ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிற உன் வேத புஸ்தகத்துல ஒரு ஜெப குறிப்பை வச்சிரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் விசுவாசி ஜெபிக்கணும்னா 1 மணி நேரம், அதான் குறைந்தபட்சம், மினிமம் 1 ஹவர். காலையில 1 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியலன்னா 1/2 ஹவர் காலையில வச்சுக்கோ, ராத்திரி 1/2 ஹவர் வச்சுக்கோ. அப்போ 1 மணி நேரம் என்னத்தை நம்ம ஜெபம் பண்ண போறோம்? சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றதா? அப்படி அல்ல. ஜெப குறிப்பு இருந்துச்சுன்னா உன் ஜெப நேரம் நீண்டு கொண்டே போகும். ஆகவே ஜெபிக்கிற கிறிஸ்தவனாக நீ இருக்கணும். சரியான கிறிஸ்தவன்னாக்கா அவன் மனம் திரும்பின கிறிஸ்தவனா இருக்கணும், ரெண்டாவது சாட்சி உள்ள கிறிஸ்தவனா இருக்கணும், மூணாவது அவன் ஜெபிக்கிற கிறிஸ்தவனா இருக்கணும், நாலாவது கொடுக்கின்ற கிறிஸ்தவனா இருக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டு கையை மடக்கிக்கிட்ட ஆசீர்வாதமே இல்லை. உனக்கு ரட்சிப்பு இருக்குது, மனம் திரும்புதல் இருக்குது, நீ சாட்சி உள்ள ஒரு விசுவாசியா இருக்கிற, நீ ஜெபிக்கிற, மற்றவங்களுக்காகலாம் ஜெபிக்கிற, ஆனா ஊழியத்துக்கு நான் மாத்திரம் 5 விரலும் மடக்கிக்கிற, இது ஆசீர்வாதம் இல்லை, கொடுக்கிற கிறிஸ்தவன். அப்ப கொடுக்கிறதுனாக்கா எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எந்த அளவில் கொடுக்கணும், இதையும் நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். நிறைய பேருக்கு அதுல ஒரு கன்ஃபியூஷன் உண்டு, சிக்கல் உண்டு. நான் எப்படி கொடுக்கணும்? அதுக்கு வேதத்துல பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஒழுங்குமுறை இருக்குது. என்ன ஒழுங்குமுறை? தசம பாகம், அதுக்கு ஒரு பேர் உண்டு. இது பழைய ஏற்பாட்டின் உபதேசம். மல்கியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 3:8-10 சொல்லுது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? ஆண்டவரே கேள்வி கேட்டு ஆண்டவரே பதில் சொல்றாரு. எதனால் வஞ்சித்தோம் நீங்க கேக்குறீங்க, உடனே அவரே பதில் சொல்றாரு, தசம பாகத்திலும் காணிக்கையிலும் நீங்கள் என்னை ஏமாற்றினீர்கள். உண்மைதானா? மனசாட்சியில நல்லா கை வச்சு பார்ப்போம். நாம கர்த்தர நிறைய காரியத்துல கர்த்தர திருப்திப்படுத்துற மாதிரி வாழ்ந்தாலும் இந்த 2 காரியத்துல நிறைய பேர் ஏமாத்துறோம். ஒன்னு தசம பாகம், மற்றொன்று காணிக்கை. காணிக்கை வேற, தசம பாகம் வேற. தசம பாகம்னாக்கா 1/10, அதான் தசம பாகம். 100 ரூபாய் உனக்கு சம்பளம்னா 10 ரூபாய் எடுத்து வைக்கிறியே, அதுதான் தசம பாகம். அப்ப காணிக்கைனாக்கா இந்த 10 ரூபாய் எடுத்து வச்சது போக மீதி இருக்குதே, அந்த 90 ரூபாயிலிருந்து எடுத்து கொடுக்கிறது தான் பேரு காணிக்கை.
காணிக்கைக்கு அளவே கிடையாது. நீ கூட்டியும் கொடுக்கலாம், குறைச்சும் கொடுக்கலாம், ஆனால் தசமபாகத்துக்கு சரியான அளவு உண்டு. அதை நீ குறைச்சி கொடுக்க கூடாது. அது கர்த்தருடையது, அது கர்த்தருடையது. இந்த தசம பாகத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்க வேண்டும். ஆனா புதிய ஏற்பாட்டின் உபதேசத்துல தசம பாகமே சொல்லப்படலை. அப்ப தசம பாகமே இல்லையா புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு? இயேசு பிறந்து வளர்ந்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமேல அப்ப ஆரம்பித்த திருச்சபைக்கு தசம பாகம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தனக்கு உள்ளத வருகிற வருமானத்துல தனக்குள்ளதை எடுத்துட்டு மீதியெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கறது தான் புதிய ஏற்பாட்டு திருச்சபையினுடைய உபதேசம். தசம பாகம் அல்ல, அப்படி அளவு பார்த்து கொடுக்கறதல்ல, அளவுக்கு மீறி. அதான் 2 கொரிந்தியர் 8:3-4 சொல்லுது, தன்னுடைய திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மீறியும் அவர்களாகவே கொடுத்தார் என்பதற்கு நான் சாட்சின்னு சொல்றார். மெக்கதோனியா சபையினர், மக்கதோனியா சபையினர் திருச்சபையில் வேத புஸ்தகத்திலே சாட்சியை கொடுக்கின்ற சபையினர். அவங்க அந்த சபையில் இருக்கிற அங்கத்தினர்கள் ரொம்ப ஏழை, அவங்க பெரிய பணக்காரர்கள் அல்ல. அதனால தான் அவங்க எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாங்கன்றத முதல் 2 நமக்கு நல்லா சுட்டி காட்டுது. பயங்கர தரித்திரத்தில் இருந்தவங்க. ஆனால் ஊழியத்துக்கு என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட போது அவங்க எப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்களோ தெரியுமா? தன்னுடைய தரித்திரம், கஷ்டமான ஒரு சூழ்நிலை, கொடுமையான சோதனை, இந்த சூழ்நிலையில திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மேலையும் அவர்களாகவே கொடுத்தாங்களாம், அவர்களாகவே. அத பவுல் ரொம்ப திட்டவட்டமா சொல்றாரு, என் பிரசங்கம் கேட்டுட்டு அவங்க கொடுக்கல, அவங்களாகவே கொடுத்தாங்க. அதனால்தான் அவனவன் விசனமாகவும் அல்ல, கட்டாயமாகவும் அல்ல. யாத்திராவும் புஸ்தகம் 25:1 சொல்லுது, மனப்பூர்வமாய் கொடுக்கிறவன் இடத்துல காணிக்கை வாங்குங்கள். யாரு மனப்பூர்வமா கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க கிட்ட போய் ஆஃபரிங் வாங்கு. சில சமயத்துல சில ஆவிக்குரிய காரியத்துக்கு டொனேஷன் பிரிக்கிறது போறாங்களே, கூட்டமா போனாதான் சில கையிலேருந்து கொஞ்சமாவது பெயரும், இல்லைன்னா லேசில் கொடுக்க மாட்டாங்க. கெஞ்சோ கெஞ்சினு கெஞ்சினும் இப்படி கேட்டு வாங்குறவங்க இருக்கிறாங்க. அப்படி இஷ்டம் இல்லைன்னா கட்டாயப்படுத்தாத. ஏன்னா கொடுக்கறது ஆலயத்துக்கல்ல, சபைக்கல்ல, ஊழியக்காரனுக்கல்ல, யாருக்கு கொடுக்குற? கர்த்தருக்கு கொடுக்குற. இந்த நினைப்போடு நீ கொடுக்கும் போது கர்த்தர் உன்னை நிச்சயமாக அதில் ஆசீர்வதிப்பார். கட்டாயமாக அல்ல, நீ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள ஆசையோடு கொடுக்கணும். நன்றி உள்ளவனுக்கு தான் அந்த ஆசை வரும். வாஸ்தவத்திலேயே இப்ப நாமெல்லாம் ஆலயத்துல காணிக்கை எடுக்கிறோமே, அந்த முறை தவறான முறை. எப்படி காணிக்கை எடுக்கிறோம்? நீட்ட குச்சி வச்சு பை ஒன்று நீட்டி எல்லாத்துக்கிட்டையும் வாங்குறோமே. ஏன் அப்படி செய்யறோம்? வசனம் என்ன சொல்லுது? கொண்டு வந்து போட்டாங்கன்னு தான் பைபிள் சொல்லுது, போய் வாங்கினாங்கன்னு சொல்லப்படலை. ஆனா இன்னைக்கு ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, நீட்ட குச்சி வச்சு குத்துனா கூட கொடுக்க மாட்டேன்றானே, அதனாலதான் அப்படி வாங்குறாங்க. அப்ப உண்மையான ஆசை இருக்குமானா, அவனும் கொண்டு போடுவான். நீ இப்படி எல்லாம் நீட்ட குச்சியை வச்சுட்டு நீ போக வேண்டிய அவசியமே இல்லை. மனப்பூர்வமாய் கொடுக்கிறவன் இடத்துல காணிக்கையை வாங்குங்கள். அப்ப எப்படி கொடுக்கணும் அதை நீங்க தெரிந்து கொள்ளணும். வசனம் திட்டவட்டமாக சொல்லுது. இப்ப சில சொல்லுவாங்க, நான் தசம பாகம் கொடுப்பேன். தசம பாகன்றது குறைந்த பட்சத்துக்கு கணக்கு வச்சுக்கலாம். நாம தசம பாகம் தான் கொடுக்கணும்னு அல்ல. நான் முன்னே சொன்னேன், புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு தசம பாகம் கணக்கு அல்ல. பின்ன எப்படி தனக்கு வருகிற வருமானத்தில் நம்முடைய குடும்ப தேவைக்கு எல்லாம் எடுத்தது போக மீதியை கர்த்தருக்கு கொடுக்கறது தான் புதிய ஏற்பாட்டு திருச்சபையினுடைய உபதேசம். ஆனா குறைந்த பட்சன்ற கணக்கில் வரும்போது அட்லீஸ்ட் தசம பாகமாவது நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதுல தவறு கிடையாது. குறைந்த பட்சம் வச்சுக்கொள்ளலாம், அதுதான் சரியான காரியம். ஆனால் சில சொல்லுவாங்க, நான் தசம பாகம் கொடுப்பேன், ஆனால் எனக்கே இங்கே தான் இழுத்துக்கிறேன் பிடிச்சிக்கிறேன்னு இருக்குது. எக்கச்சக்கமான செலவு, எவ்வளோ கடை இருக்குது, எவ்வளோ என்ன எவ்வளோ வீட்டுக்கு செலவுனே ஆண்டவருக்கே தெரியும். போட்டுருவாங்க பழி அவர் மேலேயே. ஆண்டவருக்கே தெரியும் எனக்கு எவ்வளோ செலவு இருக்குதுன்னு. ஆனால் செலவுகள் இருந்தாலும் சரி, வறுமைகள் இருந்தாலும் சரி, நீ கர்த்தருக்குரிய பணத்தை நீ கர்த்தருக்கு தான் நீ கொடுக்கணும். இந்த மக்கதோனியா சபையினரை பற்றி என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 8:1-2 வாசிப்போம். மக்கதோனியா சபையினருக்கு தேவனளித்த கிருபையை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றார். மிகுந்த உபத்திரத்தில் இருந்தபோது கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே போதும்,
எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாங்களாம்? பயங்கர சோதனை, கொடிய தரித்திரம், பயங்கரமான நிலைமையில அவங்க இருந்த சமயத்துல ஆண்டவருக்கு சந்தோஷத்தோட கொடுத்தாங்களாம். இவங்களுக்கு கடன் இல்லையா, இவங்களுக்கு வறுமை இல்லையா, தரித்திரம் எப்ப பார்த்தாலும் தரித்திரம், எத்தனை பேர் சம்பாதிச்சாலும் வீட்டுல தரித்திரம் போகல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவனுக்குன்னு ரொம்ப ஆசைப்பட்டு சந்தோஷத்தோட கொடுத்தாங்களாம். சில சொல்லுவாங்களே, தனக்கு மிஞ்சினதாயா தானம் தருமோ, அப்ப எனக்கே இங்க கஷ்டமா இருக்கும், எப்படி தானம் தர்மம் பண்றது? ஆனா உண்மையான விசுவாசி, சரியான ஒரு விசுவாசி, வறுமை இருந்தாலும் கர்த்தருடைய பங்கை கர்த்தருக்குன்னு எடுத்து வைக்கணும், தரித்திரம் இருந்தாலும் கர்த்தருக்கு நீ எடுத்து வைக்கணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கொடுக்கப்பட்டது. வாழ்க்கையிலேயே மொத மொத டாக்டரா நான் போய் பொறுப்பு எடுக்க போறேன். இப்ப குடும்பத்தினுடைய பொறுப்பு என் தலைமையில விழுந்துருச்சு. மொத மாசம் சம்பளம் வாங்கினோடனே நான் வீட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நிலைமை. அந்த ஒரு சம்பளமே என் குடும்பத்துக்கு போதல. வீட்டு வாடகை கட்டணும், வீட்டுல சாப்பிடறதுக்கு 6 பேர் இருக்கிறோம், அப்பா அம்மா, கல்யாணம் ஆகாத 2 அக்காமாரு, அவங்க என்னுடைய பொறுப்புல தான் இருந்தாங்க. அடுத்தது நானு, ஒரு வேலைக்காரி, ஒரு நாய், பூனை, கோழி, இதுங்கெல்லாம் ஒரு ஆள் தீனி தின்னுட்டு உட்காந்துட்டு இருக்குதுங்க. ஆகவே நான் எவ்வளவு சம்பாரிச்சுட்டு வந்தாலும் என் வீட்டுக்கு போறதே இல்லை. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு. அப்பதான் என்னுடைய நண்பர்கள் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஏன்பா இன்னும் 3 மாசத்துல உன் வேலை போயிடும், அதுக்கப்புறம் நீ அப்ளிகேஷன் போட்ட இடத்துல எல்லாம் உனக்கு உடனே கிடைக்கும்ன்றது என்ன உறுதி? இன்னைக்கு நீ சம்பாரிச்சாதான் உங்க வீட்டிலேயே அடுப்புல ஒல வைக்க முடியும். அப்படிப்பட்ட தரித்திரத்துல இருக்கிற நீ இப்ப இந்த வேலை போயிட்டா என்ன பண்ண, நீ கொஞ்சம் யோசனை பண்ணியா? அப்ப நான் சொன்னேன், அதை நினைச்சுதான் ரொம்ப வேதனைப்படுறேன், என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அப்ப அவங்க சொன்னாங்க, எங்க கூட்டத்திலேயே நீ ஒருத்தந்தான்ப்பா ரொம்ப ஏழ்மையில இருக்கிற, ஆகவே நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டமிட்டு ஒரு பிளான் பண்ணிருக்கிறோம், ஆளுக்கு கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணிருக்கிறோம், நீ என்ன பண்ற, சீக்கிரமா ஒரு சொந்த ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருன்னு சொன்னாங்க. ஆனா அந்த பணத்தை நீ திருப்பி தரணும், நீ நீ யோசிக்காதப்பா, நீ நல்லா இருந்தா சரி என்று சொல்லி ஒரு தொகையை என் கையில கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட ஒரு வாடகை வீடை எடுத்தேன், மருந்துகள்லாம் வாங்கி அடிக்கிட்டேன், போர்டு பெருசா எழுதி எல்லாம் முடிச்சிட்டேன், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டேன், எவ்வளவுலாம் வாங்க முடியுமோ முக்கியமானதெல்லாம் வாங்கி வச்சிட்டேன். இப்ப எல்லாம் ரெடிங்க, போர்டு ரெடி, ஆஸ்பத்திரி ரெடி, மருந்து ரெடி, ஸ்டெதஸ்கோப் ரெடி, டாக்டர் ரெடி, பேஷண்ட் தான் இல்ல. ஒவ்வொரு நாளும் ஜபத்தோடு தான் நான் பூட்டை திறக்கிறது, ஆனாலும் ஒருத்த கூட வர்றதில்லை. ஏன் அப்படின்னாக்கா, இப்ப இருக்கிறத விட 64வது வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன பையனா என்னை பாக்குறதுக்கு காலேஜ் பையன் மாதிரிதான் இருக்கும், எவனும் என்ன டாக்டர் மதிக்கிறது இல்லை. சின்ன பையன், இவங்கிட்ட கொண்டு போய் உடம்ப காமிச்சு கையெல்லாம் மாத்தி விட்டான என்ன பண்றது? ஆகவே எவனும் என்கிட்ட வைத்தியம் பண்ண வரல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ஒருத்தரும் வரல. நானும் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், ஆண்டவர் இப்படி ஆயிட்டேனா, என்னை நம்பி இருக்கிற குடும்பத்தை நான் எப்படி சாமி நான் காப்பாத்துருவேன்? மனம் இறங்கும், யாரையாவது பேஷண்ட நீர் எனக்கு அனுப்பித்தாரும். 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, ஒருத்தன் கூட வரல. 4வது நாள் ஜபம் பண்ணிட்டு நான் சேர்ல போய் உக்காந்துட்டு ஜன்னலை திறந்து ஜன ரோட்ல பாக்குறேன், ஜனங்கள்லாம் நிறைய பேர் இப்படியும் அப்படியும் போறாங்க, எனக்காக முறுவறுப்பு. ஆண்டவரே இத்தனை பேர் போறான், ஒருத்தனுக்காவது வாந்தி பேதி வரலையா, ஒருத்தனுக்காவது காய்ச்சல் வரலையா, தடமன் வரலையா? இந்த உலகமே சுகமா இருக்குதா? ஆண்டவரே வயிற்றுச்சலோடு நான் முறுமுறுக்க ஆரம்பிச்சேன். அந்த சமயத்துலதான் ஒருத்தன் வைத்த புடிச்சிட்டு வந்தான் பாருங்க, கண்கொள்ளா காட்சி, கண்கொள்ளா காட்சி. அவனும் உள்ளூர்காரன் இல்ல, வெளியூர்காரன், என்னத்தையோ முழுங்கிட்டு வந்திருக்கான், போர்ட பார்த்தான் உள்ள நுழைஞ்சிட்டான். என்ன பண்ண, பெரட்டி உருட்டி
ஏன்னா ஒரு பேஷண்ட் இல்லையே, இவன் ஒருத்தனையே வச்சு ஒரு மணி நேரம் பார்த்து கடைசியில வெறும் அஜீரணம் தாங்க. கார்பனேட் மிக்சர் கொடுத்திருந்தா கூட போயிருந்திருக்கும். ஆனா ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு மாத்திரையும் குளிசையும் கொடுத்து 3.50 ரூபாய் வாங்கினேன். வாங்கிட்டு அன்னைக்கு அவன் போனவன் தான், இது வரைக்கும் நான் அவனை பார்க்கவே இல்லை. ஆனா ஊர் ஜனங்க சொல்றாங்க அவன் உயிரோடு தான் இருக்கிறான், நல்லா தான் இருக்கிறான்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்ப அந்த 3.50 ரூபாய் அப்பவே செலவாய் போச்சு. பழைய மாதிரி தான், ஒருத்தன் கூட வரல. 5வது நாள் கதவை திறந்தேன், ஒருத்தனும் வரல. 6வது நாள் ஆஸ்பத்திரி திறந்தேன், ஒருத்தனும் வரல. 7வது நாளும் வரல. மறுபடியும் ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே இன்னும் 2 மாசங்க தான் இருக்குது, அதுக்குள்ள என்னுடைய பிராக்டிஸ் வளரல அப்படின்னா என் குடும்பமே பட்டினி கிடக்கும் சுவாமி, என் மேல எப்படியாவது இறக்கமாயிடும். 9வது நாள் நினைக்கிறேன், ஒரு வயசானவர் ஒரு நல்ல பேஷண்ட் ஒருத்தர் உள்ள வந்தார். இந்த டாக்டருங்களுக்கெல்லாம் நல்ல பேஷண்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பேஷண்ட் இருக்கிற வியாதி சாகிற வரைக்கும் நல்லாவே ஆகக்கூடாது. அவங்க தான் எங்களுக்கு நல்ல பேஷண்ட்டுங்க. இப்படி ஊர்ல இருக்கிற எல்லா வியாதியும் அந்த ஆளுடைய சரீரத்தில் இருக்குது. இத பார்த்தவொடனே எனக்கு சந்தோஷம், ஆண்டவரே இவன் மாதிரி ஒரு 10 கேஸ் கிடைச்சா போதுமே, மாச மாசம் சம்பளம் வாங்குற மாதிரி நான் வாங்கிடுவேனே. உடனே அவரை பரிசோதனை பண்ணேன், இன்ஜெக்ஷனை போட்டேன், மாத்திரையும் கொடுத்தேன், குளிகையும் கொடுத்தேன். கடைசியில சொன்னேன், 4.50 ரூபாய் வாங்கிட்டு அவன்கிட்ட சொன்னேன், தபார் சார் போயிட்டு தன்னம் வந்து ஊசி போட்டுக்கணும் தெரியுதா என்று சொல்லி அவரை அனுப்பிட்டேன். இப்ப 4.50 ரூபாய் பாக்கெட்ல இருக்குது. இந்த முறை நான் அதை செலவு பண்ணவே இல்லை. நேரம் நான் வீட்டுக்கு வந்தேன், என்னுடைய அறைக்குள்ள போனேன், முழங்கால் படிட்டேன், ட்ரெஸ்ஸு கிசு ஒன்றும் நான் கழட்டல, அப்படியே முழங்கால் படிட்டு என்னுடைய பாக்கெட்டில் இருக்கிற அந்த 4.50 ரூபாயை கர்த்தருடைய சமூகத்தில் வச்சேன். ஆண்டவரே இன்னைக்கு கிடைச்சது இவ்வளோதான். இந்த 4.50 ரூபாய் வச்சுக்கிட்டு நான் எப்படி சாமி நான் வாழ்வேன்? கல்யாணம் ஆகாத 2 அக்காமார் என்னுடைய பொறுப்பில் இருக்காங்களே, இந்த 4.50 ரூபாய்க்கு அவங்கள கல்யாணம் பண்ணி அனுப்ப முடியுமா? தயவுசெய்து மனமிருங்க சுவாமி, என்னுடைய வியாபாரத்தை நீர் ஆசீர்வதிக்கணும். இன்னிலிருந்து நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், என்னுடைய வியாபாரத்துல நீர் ஒரு ஷேர் ஹோல்டர், நீர் ஒரு கூட்டாளி. நீர் விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி என் வியாபாரத்தை நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு அடையாளமா இன்னைக்கு உம்முடைய ஷேரை நான் எடுத்து வைக்கிறேன். 2 ரூபாய் உமக்கு, 2 ரூபாய் எனக்கு. மொதல் நாளா இருக்கிறதுனால கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்கிறேன், ஆனா நாளிலிருந்து கணக்காக தான் நான் கொடுப்பேன். அதையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன். அதோடு கூட இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நல்லா கவனியம், எனக்கு லாபம் வந்தா உமக்கும் லாபம் வரும், எனக்கு நஷ்டம் வந்ததுன்னு வைங்க உமக்கும் நஷ்டம் வரும், ஜாக்கிரத. அப்பதான் ஆண்டவர் பார்த்தார், ஓ இவனுக்கு கொடுத்தா நமக்கும் கிடைக்கும். ஆண்டவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அடுத்த நாள்ல இருந்து கேஸ் வருது பாருங்க, 1, 2 ஆச்சு, 2, 3 ஆச்சு. 27வது நாள் ஒரே நாளில 70 ரூபாய் வருமானத்தோட நான் வீட்டுக்கு வந்தேன். அன்னையில இருந்து 1976வது வருஷம் நான் என்னுடைய சொந்த ஆஸ்பத்திரியை மூடினேன், மற்ற ஆஸ்பத்திரியில ராஜினாமா பண்ணேன். அந்த வேலையை நிறுத்துற அந்த கடைசி நாள் வரைக்கும் 70 ரூபாய்க்கு குறைஞ்சி நான் வீட்டுக்கு வந்ததில்லை. எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய கிருபை. காரணம் என்ன? என்னுடைய வறுமையில நான் கர்த்தருக்கு கொடுத்தனே, அதை அவர் மறக்கவே இல்லை. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, நாமெல்லாம் ஊழியக்காரங்கெல்லாம் வாங்கறதுக்கு தான், கொடுக்கறதுக்கு இல்லைன்னு நிறைய பேருடைய அபிப்பிராயம். ஆனால் வேத வசனத்தின்படி ஊழியக்காரணமானாலும் சரி கர்த்தருக்கு தசம பாகம் கொடுக்கணும். எபிரேயருக்கு அனுபவம் 7வது அதிகாரம் 10வது வசனத்துல ஜனங்க கிட்ட இருந்து வாங்கி ஜீவிக்கிற லேவி அவன் கர்த்தருக்கு தசம பாகம் கொடுத்தான்னு பைபிள் சொல்லுது. அப்ப ஊழிய காரணமானாலும் சரி விசுவாசி ஆனாலும் சரி தேவனுக்கு காணிக்கையும் தசமபாகம் கொடுக்கணும், அது கண்டிப்பா கொடுக்கணும். ஆகவே நான் இப்ப ஊழியத்துல வந்துட்டா கூட சரி, என்னுடைய ஊழியத்துல என்னுடைய பெரியான செலவுக்கோ மற்றதுக்கோ எவ்வளவு கிடைக்குதோ அதுல எல்லாம் கர்த்தருக்கு நான் தசமபாகத்தை கணக்கு போட்டு எடுத்து ஆண்டவருக்கு நான் கொடுத்துறேன். அதனாலதான் இந்நாள் வரைக்கும் கர்த்தர் எனக்கு எந்த குறையும் வைக்காதபடி என்னை அற்புதமா வாழ வச்சிட்டு இருக்கிறார். எனக்கு கல்யாணம் ஆச்சு, நான் என்னுடைய 2 அக்காமாருடைய கல்யாணத்தையும் நானே பொறுப்பெடுத்து நான் செஞ்சேன். நானும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மோட்டார் சைக்கிள் வாங்கினேன். என்னமா ஆசீர்வாதம் தெரியுமா? என்னுடைய நிலைமையை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சார். நான் குடியிருந்த அதே வாடகை வீட்டை நான் விலைக்கு வாங்கி கர்த்தர் என்னை நிம்மதியாக வாழ வச்சிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனையோ ஊழியக்காருடைய பத்திரிக்கை நீங்க வாசிக்கலாம், அதுக்கு பணம் இதுக்கு பணம், ஆனா பணமே கேட்காமல் சந்தா வசூலிக்காமல் கடனே இல்லாமல் வாழுகின்ற ஒரே ஒரு ஊழியர் நான் தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என்ன ஒரு குறையும் வைக்கவே இல்லை. எனக்கு உடுப்புல குறையில்லை, சாப்பாட்டுல குறையில்லை. அதை விட ஒரு பெரிய சந்தோஷம், எங்க வீட்டுல யாருக்குமே வியாதி இல்லை. இதை விட ஒரு சந்தோஷம் என்ன இருக்க முடியும் சொல்லு பாருங்க. இந்த ஆசீர்வாதம் எனக்கு ஏன் கிடைச்சது?
லூக்கா சுவிசேஷம் 6 38 வசனம் சொல்லுது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், எந்த அளவிலே அளக்கிறீர்களோ அதே அளவிலே உனக்கு திரும்ப கொடுக்கப்படும். இந்த ரகசியத்தை கர்த்தர் எனக்கு புரிய வைத்தார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்னை கர்த்தர் கிருபையாய் வாழ வைக்கிறார் என்று சொன்னா கர்த்தருக்கு தசமபாகம் கொடுத்தது. கணக்கு பாராமல் நான் கொடுத்தனே அதை கர்த்தர் மறக்கவே இல்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசியுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த தொழில் உங்க சாமர்த்தியத்தினால வந்ததல்ல. நீ இன்னைக்கு ஒரு பெரிய பதவியில் இருக்கிற, மேனேஜரா இருக்கிற, ஆபீசரா இருக்கிற, உன் படிப்பினால உனக்கு கிடைச்சதுன்னு சொல்லாதே. கர்த்தர் அவருடைய கிருபையினாலே கர்த்தர் உனக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கிறார். ஆகவே நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு ஒரு பங்கு உண்டு, தேவனுக்கு ஒரு ஷேர் உண்டு. எம்ஃபில் படிச்சு முடிச்சுட்டு ஒரு ஆளு, அவன் கல்ஃபில் அரேபியா தேசத்துல வேலை கிடைச்சது. சின்னதுல இருந்தே அவன் என்ன சொல்றான் தெரியுமா, எங்க அப்பா அம்மா சண்டே ஸ்கூல் போக சொன்னாங்க, நான் போறதே இல்லை. ஆராதனைக்கு போக சொன்னாங்க, போறது இல்லை. மகனே, தேவனை தேடலன்னா உனக்கு ஆசீர்வாதமே இல்லப்பா அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா கிளாஸ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஒவ்வொரு வகுப்பிலுமே டபுள் ப்ரொமோஷன் வாங்கி நான் பாஸ் பண்ணி இருக்கிறேன். காலேஜுக்கு போனேன், யார் சிபார்சும் இல்லை. நான் என்ன விரும்பினேனோ அதே சப்ஜெக்ட் என் காலேஜில் கிடைச்சது. அதே மாதிரி வேலை தேடுறதுக்கு நான் முயற்சி பண்ணேன், ஆனா தானாகவே என்ன கூப்பிட்டாங்க. அரேபியாவுக்கு போறதுக்கு எத்தனை பேர் லஞ்சம் கொடுத்து போறாங்க, குறுக்கு வழியில போறாங்க, நான் அப்படி கேட்கலையே. என்னுடைய மெரிட்டை பார்த்தான், எம்ஃபில் முடிச்சேன், மெரிட்டை பார்த்தான், என்ன அவனே பணம் கொடுத்து என்ன கூப்பிட்டான். உயர்ந்த உத்தியோகம், கை நிறைய சம்பளம், 1 மாசம் 2 மாசம் 9 மாசங்கள் கை நிறைய சம்பளத்தை வாங்கினான். உயர்ந்த உத்தியோகத்துல ஒரு நாள் காலையில தன்னுடைய அலுவலகத்துக்கு வந்தான், சீட்ல வந்து உட்கார்ந்தான். அப்போ அவனுடைய அசிஸ்டன்ட் மேனேஜர் எல்லாம் ஃபைலை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அவருடைய பர்சனல் அவன ஸ்டெனோ அவளும் ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் வர்றாங்க. ஃபைலில் கையெழுத்து போடுறதுக்காக நீட்டினப்போ அவன் சொல்றான், ஆமா என்னத்துக்கு என் முன்னாடி நீட்டுற சார், அது கையெழுத்து போன நேற்று சொன்னீங்களே அதெல்லாம் கரெக்டாக எழுதிட்டோம், நல்லா டைப் அடிச்சிட்டோம். ஆமா நீ கையெழுத்து வாங்க, நீ யாரு, நீ யாரு, ஏன் நீங்க வர, இந்த பொண்ணு என்னத்துக்கு இங்க நிக்குது, எத்தனையோ வருஷமா எத்தனையோ மாசங்களா இவனோடு பர்சனல் அந்த ஸ்டெனோவா இருக்கிற அந்த பொண்ணை பார்த்து கேட்கிறா, இவன் ஏன் இங்க நிக்கிறா. இவங்கெல்லாம் இவருக்கு என்னமோ வேதனையோ வருத்தம் ஏதோ நினைச்சிட்டு உடனே எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா பர்சனல் மேனேஜர் மாத்திரம் திரும்பவும் அறைக்குள்ள வந்து, சார் முதல்ல நாங்கெல்லாம் வந்தோம், நீங்க ஒரு மாதிரி பேசுனீங்க, இப்போ நீங்க சரியா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், இதுல கையெழுத்து போட்டீங்கன்னா மற்றவங்களெல்லாம் நான் வர சொல்றேன். என்ன நான் சென்ஸ் நீ பேசுற, ஆமா நான் திரும்பி கேட்கறேன், நீ யாரு என்கிட்ட வந்து கேட்கறதுக்கு. விளங்கிடுச்சு, உடனே வந்தாச்சு. அந்த கம்பெனியினுடைய ஷேக், பெரிய ஷேக் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க, இவர் என்னமோ மாதிரி பேசுறாரு. அந்த ஷேக்கை கார் எடுத்துட்டு வந்தாரு, நேரம் அவனுடைய ரூமுக்கு போனாரு. ஷேக்கை பார்த்தே கேட்கறான், ஆமா காலையிலிருந்து ஒவ்வொருத்தரா ரூமுக்குள்ள வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணீங்களா, கெட் அவுட்னா. அப்பதான் ஷேக், நான் உத்தியோகம் கொடுத்துட்டு என்னையே கெட் அவுட்ன்றியா, அப்பதான் உனக்கு என்ன வந்தது விவரமா சொல்லுப்பா, நான் உனக்கு எல்லாம் உதவி செய்யறேன். அதுக்கு மேல எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு, அவன் திரும்ப வீட்டுக்கு போக மாட்டேன்றான். வீட்டுக்கு எல்லாம் ஆபீஸ் முடிச்சு போங்கன்னா கூட, சரி நான் எங்க போகணும்னு நீ நினைக்கிறேன்னு கேக்குறான். ஆகவே அவனை பிடிச்சு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க, மனநோய் டாக்டர்கள் பரிசோதனை பண்ணாங்க, 3 மாதம் அங்கேயே வைத்தாங்க, பிரயோஜனம் இல்லை. கடைசியில அவனுடைய கம்பெனி செலவுல 2 ஆட்களை பக்கம் பக்கமாக உட்கார வைத்து விமானத்துல சங்கிலினாலே கயிர்களை கட்டி அவனை நேரா அவனுடைய இருப்பிடம் கேரளாவில பத்தனந்தட்டான்ற இடத்துல அவனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டாங்க. நான் வர்றதுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி அந்த சகோதரனை போய் சந்தித்துட்டு வந்தேன். இப்பொழுதும் அறைக்குள்ளே பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வீட்டில் இருக்கிறான், ஒழுங்கா குளிச்சுக்கிறான், ஒழுங்கா ட்ரெஸ்ஸை மாத்துறான். ஆனா தான் யாருன்றது அவனுக்கு தெரியல. தெரியாதனமா கதவு திறந்து போயாச்சுனாக்கா போயிட்டே இருப்பான, தவிர திரும்ப வர அவனுக்கு தெரியாது, எங்க போறோன்னு தெரியாது. இப்படிப்பட்ட மனநிலைமை மாற்றத்தோடு இருக்கிறான், பயங்கர ஞாபக சக்தி. என்னுடைய சாமர்த்தியத்துல தான் நான் டபுள் ப்ரமோஷன் வாங்கினேன், எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாம எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. தாய் சொன்னா சண்டே ஸ்கூல் போனு, ஏன் போகணும், ஆராதனைக்கு போ, ஏன் போகணும், தேவனை தேடு, ஏன் தேடணும். என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய படிப்பு, என்னுடைய மெரிட்ல எல்லாமே கிடைக்கும் போது நான் ஏன் தேவனை தேடணும். கர்த்தர் ஒரு விரலை உன் ஞாபக சக்தியினுடைய நரம்பு மேல கொஞ்சம் அமுத்தி பிடிச்சா போதும், நீ யாருன்னே உனக்கு தெரியாம போயிடும்.
ஆகவே உன்னுடைய எல்லா தொழிலிலும் உன்னுடைய சம்பாத்தியத்திலும் தேவனுக்கு ஒரு பங்கு உண்டு. இதை நீ மறக்கவே மறக்காதே. அந்த பங்கை நீ வஞ்சிக்க கூடாது. இங்க மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துல ஆண்டவர் சொல்றது என்ன, தேவனை மனுஷன் வஞ்சிக்கிறான் ரெண்டு காரியத்துல, ஒன்னு தசம பாகத்திலையும் காணிக்கையிலையும் வஞ்சிக்கிறான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க சம்பாதிக்கிற எல்லா சம்பாரியத்திலும் தேவனுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும். அது தசம பாகம் என்ற கணக்கல்ல, அதை விட அதிகமாக குறைந்தபட்சம் தசம பாகம். கர்த்தருடைய பிள்ளைகள் சரியான கிறிஸ்தவன் என்று சொன்னா அவன் மனம் திரும்பினவனாயிருக்கணும், அவன் சாட்சி உள்ளவனாயிருக்கணும், அவன் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவனாயிருக்கணும், அடுத்தது கொடுக்கிற கிறிஸ்தவனாயிருக்கணும். சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னும் ஒரே ஒரு விஷயம், அவன் ஊழியம் செய்கின்ற கிறிஸ்தவனாயிருக்கணும். ஊழியம் சொன்ன உடனே எல்லாரும் முழுநேர ஊழியத்தை தான் யோசனை செய்வாங்க. அதுக்கென்று சில அழைப்புகளும் உணர்த்துதலும் இல்லாம முழுநேர ஊழியத்துக்கு நீ வரக்கூடாது. முழுநேர ஊழியத்துல ஒருத்தன் வரணும்னாக்கா ரெண்டு தகுதி இருக்கணும். ஒன்னு மனம் திரும்பின அனுபவத்தன் திட்டவட்டமா இருக்கணும். மனம் திரும்பிட்டேன்னாக்கா உன்னால அந்த சந்தோஷத்தை நீ அடக்கி வைக்க முடியாது. அதை மற்றவங்களுக்கு நீ சொல்றியே அதுக்குதான் பேரே சுவிசேஷம். அப்ப அந்த மனம் திரும்பின அனுபவம். அடுத்தது ஆத்ம பாரம், அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து ஒரு பாரம். ஆண்டவரே, இந்த இலங்கையில நிறைய பேர் இயேசுவை பத்தி அறியாம இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எப்படியாவது இயேசுவை பத்தி அறிவிக்கணும் என்ற அந்த பாரம், அந்த ஆத்ம பாரம் உன்னுடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா உன்னால வேலை செய்ய முடியாது, உலக பிரகாரமான தொழில் செய்ய முடியாது, உன்னால கவர்மெண்ட் உத்தியோகத்தை செய்ய முடியாது. உள்ளத்துல போராட்டம், அங்க போய் ஊழியம் செய்யணும், இங்க போய் ஊழியம் செய்யணும், அதுதான் சரியான அடையாளம். இந்த மனசுக்குள்ளே ஆத்ம பாரத்தை குறித்த போராட்டம் வந்துருச்சுன்னா முழு நேர ஊழியத்துக்கு நீ தாராளமாக வரலாம். ஆனா அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஊழியத்தை செய்யணும் அப்படின்றதுக்கு தீர்மானம் எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். முழு நேர ஊழியம்னு எல்லாம் சபையை வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லாத்துக்கும் இஷ்டத்துக்கு சபை வைக்கணும் தான் ஆசைக்கிறாங்க. நான் வந்து பாஸ்டா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வேண்டாங்க, வீதிக்கு ஒரு சபை இருக்குது, நாலு சபை இருக்குது, கிடைக்கிற ஆத்மாவை அதுல ஏதாவது ஒரு சபையில சேர்த்துட்டு போங்க. நல்ல ஆவிக்குரிய சபையா பார்த்து சேர்த்துட்டு போங்க. இதுக்கு மேலையும் இலங்கைக்கு ஒரு சபை, புது சபை வேண்டாம், உள்ள சபையே போதும், திணறிட்டு இருக்குது. ஆனா உண்மையிலே உனக்கு பாரம் இருக்குமானா, நீ ஆத்மாக்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கணும். அப்படிப்பட்ட ஊழியங்களை செய், சுவிசேஷ ஊழியத்தை செய், வீடு வீடா சுவிசேஷம் அறிவி, பார்க்கிறவங்களிடத்துல இயேசுவை பற்றி அறிவி. விதவிதமான ஊழியங்கள் இருக்குது. உன்னுடைய தாளந்தின் அடிப்படையில் ஊழியத்தை நீ தெரிஞ்சுக்கோ. உன் தாளந்த விட்டுட்டு வேற ஊழியத்துல தெரிஞ்சுக்கொள்ளாதே. பிரசங்கிக்கிற வரம் இருக்குது, மற்றவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற வரம் இருக்குதுன்னா நீ பாஸ்ட் வேலைக்கு நீ லாய்க்கு. பிரசங்கமே செய்ய தெரியாதுன்னா நீ போய் பாஸ்டா ஆகிறேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டுனாக்கா தசம பாகத்தை மாத்திரம் தான் தின்னுட்டு இருப்பிய தவிர வந்த ஜனங்களுக்கு ஒண்ணுமே இருக்கவே இருக்காது. ஜனங்க அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் மண்ணா கேட்பாங்களே, ஆகாரம் கேட்பாங்க, ஆவிக்குரிய ஆலோசனை கேட்பாங்க. அது கொடுக்க உனக்கு தகுதி இல்லைன்னா நீ பாஸ்ட் வேலைக்கு நீ வரக்கூடாது. எல்லாரும் அப்படிப்பட்ட ஆசை மனசுல வச்சிட்டு இருக்காங்க. அது ஒண்ணுதான் ஊழியம் அல்ல, பல ஊழியங்கள் இருக்குது. பட்டாளத்துல முன்னாடி போய் நின்னு சண்டை போட்டாலும் அவனும் பட்டாளக்காரன் தான். அவனுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றாங்களே, சாப்பாட்டுக்கு, உடைக்கு, அவனுடைய குடும்ப காரியத்தை கவனிப்பதற்கு. இப்படி ஒரு யூனிட் இருக்குது. அவங்க எல்லாம் ஃபேன் அடியில உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. அப்ப முன்னாடி நின்னு சண்டை போட்டு ஜெயிச்சுட்டா எனக்கு தான் ஜெயம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த முழு யூனிட்டுக்கும் ஜெயம், பட்டாளம் முழுவதுக்குமே ஜெயம், அந்த தேசத்துக்கே ஜெயம். நான் தான் முன்னாடி கஷ்டப்பட்டேன், எனக்கு தான் அந்த ஆசீர்வாதம் சொல்ல முடியாது. ஆகவே அந்த பட்டாள யூனிட் மாதிரி தான் இன்னைக்கு கிறிஸ்தவ ஊழியங்கள். அழைப்பு என்ன, ஒருவேளை பிரசங்க தாளந்து இல்ல, பாட்டு பாடுற தாளந்து இல்ல, ஆனா எனக்கு அட்மினிஸ்ட்ரேட் செய்ய தெரியும். எந்த ஒரு காரியத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அருமையா பொறுப்பா ஒரு கூட்டத்தை நடத்தணுமா, அதனுடைய ஒழுங்குகள்லாம் அருமையா செய்வேன். அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஸ்தாபனங்களில நீ ஒரு ஊழியக்காரன உள்ள வரலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல நீ போகலாம். எனக்கு டைப் அடிக்க தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியாது, நீ டைப்பிஸ்டா வரலாம். அதுல உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா அந்த ஊழியத்துல அது ஒரு பாகம். கிறிஸ்து தலை, மற்றதெல்லாம் அவயவம். பாஸ்டர்னு சொல்லிட்டு தலையா பாஸ்டர் கொண்டு வரக்கூடாது. மற்றவங்க மாதிரிதான் பாஸ்டரும், கை மாதிரிதான் காலும். இதுக்கு ஒரு தனி சலுகை, அதுக்கு ஒரு தனி சலுகை இல்ல. சபையில் இருக்கிற விசுவாசியில இருந்துதான் இந்த பாஸ்டர் பொறுப்புக்கு கொடுக்கலாம். இதுக்குன்னு ஒரு தனி குவாலிபிகேஷன் கிடையாது. சபையில் இருக்கிற விசுவாசிகள்ல எல்டர்ஸ் தெரிஞ்செடுக்கிறோம், மூப்பன்மார்களை. அதுல யாருக்காவது நல்ல பிரசங்க வர இருக்குன்னா அவங்கள சபையினுடைய மேய்ப்பனா தெரிஞ்செடுக்கிறோம். அதுக்கு ஒரு தனி தகுதி அல்ல. இதுதான் அந்த விசுவாசிகள் கூட்டத்திலிருந்தே தெரிஞ்செடுக்கப்படுகிறது. ஆனால் தலை இயேசு மாத்திரம்தான்.
மற்றதெல்லாம் அந்த சரீரத்தோட சபை அவயவங்கள். இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். தாளந்தின் அடிப்படையில கர்த்தர் கணக்கு கேட்பார். உனக்கு தாளந்து இல்லாம கர்த்தர் எந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்துக்குள்ள அனுப்புறதே இல்லை. அஞ்சு தாளந்து, ரெண்டு தாளந்து, ஒரு தாளந்து. எனக்கும் அஞ்சு தாளந்து இருந்தா நானும் நிறைய பேர் ஆதாயப்படுத்துவனே. சொல்லாதே, உனக்கு ஒரு தாளந்தாவது இருக்குது. அந்த தாளந்தின் அடிப்படையில் ஆத்ம ஆதாயத்தை நீ பண்ணலாம். ஆகவே இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். சரி, இது போகட்டும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தீமோத்தேயுக்கு சொல்லும் போது பவுல் சொல்றாரு, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் வேலையை நிறைவேற்று. உனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம் இருக்குது. அந்த ஊழியம் மாத்திரம் போதும், இதுவும் ஊழியம் தான் அப்படின்னு செஞ்சுட்டு போகாத. சுவிசேஷ ஊழியம் எல்லாருமே செய்ய வேண்டிய வேலை. அதுதான் சரியான கிறிஸ்தவனுடைய பங்குல ஒன்று, சுவிசேஷ வேலை. சந்தோஷமான செய்தி, சுவிசேஷனா என்ன? சந்தோஷம், நற்செய்தி. சந்தோஷமான செய்தி என்ன? நற்செய்தி. பாவத்திலே ஒரு மனுஷன் சாக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பாவங்கள் கழுவப்பட ஒரு வழி உண்டு. இயேசு அதற்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். அதை நீ நம்பி, அந்த இயேசுன் ரத்தம் எனக்காகவும் சிந்தப்பட்டதுன்னு நீ விசுவாசிச்சனா உன் பாவங்கள் கழுவப்படுகிறது. இப்ப நீ பரிசுத்தமாக்கப்படுகிறாய். இதான் சுவிசேஷம். இனி நீ செத்தாலும் நீ பரலோக இடத்துல பிரவேசிக்க முடியும். பாவத்தோடு செத்தா நீ பரலோகம் பிரவேசிக்க முடியாது. நற்செய்தி, பாவத்தோடு மனுஷன் சாக வேண்டாம். இயேசு பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்து விட்டார். நல்ல செய்தி, இதுதான் காஸ்பல். இதை நீ சொல்லணும். இதை எல்லாரும் மேலும் விழுந்த கடமை, ஒவ்வொருத்தரும் சொல்லணும். பவுல் சொல்றாரு, நான் சுவிசேஷம் அறிக்க விட்டால் ஐயோ எனக்கு, எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். சுவிசேஷம் அறிவிக்காமல் போனால் எனக்கு ஐயோ. ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷம் அறிவிக்கணும். ரோமர் கழுதுபம் 1:14 ஒன்னு குறிஞ்சர் 9:16 சொல்லப்பட்டிருக்குது. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது கடமை. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது கடன். ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை உண்டு. சுவிசேஷம் அறிவிக்கணும். தினசரி பல்லு தேய்ச்சி குளிக்கிற மாதிரியே ஒரு கடமை என்ன? நீ சுவிசேஷமும் அறிவிச்சாகணும். ஒவ்வொரு நாளும் நீ பார்க்கிறவர்களுக்கு யாருக்காவது இயேசுவே ரட்சிக்கிறவர் என்ற ஒரு வார்த்தை ஒருவேளை உன்னால சொல்ல முடியல அப்படின்னா துண்டு பிரதியை கையில எடுத்துக்கோ. ஆனா துண்டு பிரதி எடுக்கும் போது அதை வாசிக்காம மத்தவங்கிட்ட கொடுக்கவே கொடுக்காத. ஏன்னா இந்த காலத்துல இப்ப துண்டு பிரதினு சொல்லிட்டு ஒன்னும் அர்த்தமே புரியாத துண்டு பிரதிங்க நிறைய இருக்குது. அதெல்லாம் நீ விட்டுட்டு நீ வாசிச்சு எது பிரயோஜனமா இருக்குதோ அதை தெரிஞ்சு கையில வச்சுக்கோ. தினசரி ஆபீஸ்க்கு போகும்போது, தொழிலுக்கு போகும்போது, வெளியே போகும்போது கையில துண்டு பிரதி இல்லாம போகாத. அப்படி இல்லைன்னா வாய திறந்து நீ சொல்லு. அப்படி இல்லைன்னா துண்டு பிரதியை கையில எடுத்துக்கோ. ஜபத்தோட போ, கர்த்தாவே இன்னைக்கு இந்த துண்டு பிரதியை நான் கொடுக்கறேன். யார் அதை வாசிக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துல நீ கிரியை செய்யணும். கொடுத்த உடனே மனசுக்குள்ளே ஒரு ஜபம் பண்ணிக்க, ஆண்டவரே இது இப்ப அவன் எடுத்து வாசிக்க போறான், வாசிக்க போறான். சாமி நீ கிரியை செய்யும், கிரியை செய்யும். அவனுக்காகவும் நீ ரத்தம் சிந்திருக்கிறீரே, அவனுக்காகவும் ரத்தம் சிந்திருக்கிறீரே. அவன் அதை புரிஞ்சிக்க கிருபை செய்யும். அன்னைக்கு ராத்திரி திரும்பி வந்த உடனே யாராருக்கெல்லாம் துண்டு பிரதி கொடுத்தியோ அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து ஆண்டவர் சொல்லு, இத்தனை பேர் துண்டு பிரதி வாங்கியிருக்கிறாங்க. அவங்க உள்ளத்துல எல்லாம் போராட்டம் வரட்டும். கர்த்தாவே ஜீவிக்கிற தேவனாகி உண்மை அறிந்து கொள்ளும் வரைக்கும் அந்த போராட்டம் நீங்க கூடாது. செபி, அதுதான் உண்மையான சுவிசேஷனுடைய வேலை. இதுக்கு தியாலஜி செமினரி போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை ருசிச்சா போதும். தானாகவே உனக்குள் அனுபவிக்கப்பட்ட இந்த சந்தோஷம் நீ மற்றவங்களுக்கு நீ சொல்லுவே. இன்னைக்கு பதில் சமயத்துல ஜெபிக்க வந்தவங்கல ஒரு குடும்பம் சொன்னாங்க, நாங்க ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா இப்ப எங்களுடைய உள்ளத்துல இருக்கிற பாரம், எங்க அண்ணமார், எங்க தங்கச்சிமார், அவங்க இன்னும் ரட்சிக்கப்படல, அவங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும். இவங்களுக்கே 1000 பிரச்சனைகள் இருக்குது. ஆனா உள்ளத்துல இருக்கிற பாரம் என்ன? எங்க அக்கா ரட்சிக்கப்படணும், எங்க அண்ணன் ரட்சிக்கப்படணும், எங்க பக்கத்து வீட்டுல ஒரு குடும்பம் இருக்குது, அவங்க எப்படியாவது இயேசுவே தெய்வம் அவங்க புரிஞ்சு கொள்ளணும். இதுதான் உண்மையான பாரம். சரியான கிறிஸ்தவனுடைய உள்ளத்துல இது தானாகவே வரும். ஒருத்தர் சொல்ல வேண்டியது இல்லை. ஆனா இப்ப நம்ம சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. நீ சரியான கிறிஸ்தவனாக வாழணும்னா தினசரி யாராவது ஒருத்தருக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கணும். உன் அனுபவத்தை நீ அவங்களுக்கு சொல்லலாம். நீ முன்ன எப்படி இருந்த, இப்ப எப்படி இருக்கிற, அதாங்க சுவிசேஷம். அந்த இயேசு உனக்கு எப்படி மாற்றி இருக்கிறார் அதை சொல்லு. சரியான கிறிஸ்தவன் என்று சொன்னா சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது அந்த கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியம். இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டியது. ஒரே ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் நிறுத்துறேன். ஒருத்தன் சொப்பனம் பார்த்தானா, நியாய தீர்ப்பு நடக்கிற மாதிரி சொப்பனமா, இயேசு நியாயாதிபதியா உட்கார்ந்து இருக்கிறாரு, தூதர்கள் வந்து ஒரு பெரிய புஸ்தகத்தை திறக்கிறாங்க, நிறைய ஜனங்க வரிசையா கியூல நிக்கிறாங்க. ஒரு தூதன் அந்த பேரை பார்த்து பேரை கூப்பிடுறான், வாப்பா, வெரி குட், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற.
அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற அந்நிய பாஷை பேசுற திருக்கதர்சனம் பேசுற போ பரலோகத்துக்கு. உடனே தோத்திரம் அல்லேலூயா சொல்லிட்டு அவன் போக ஆரம்பிச்சான். பின்னாடி இன்னொருத்தன் வந்தான், இங்க வா, ஓ நீயா, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, போ நரகத்துக்கு. அவன் போனவன் பாதி தூரம் போயிட்டு திருப்பி வந்துட்டு, சார் நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டுமா? கேட்டுக்கப்பா, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, நரகம் தீர்ப்பு கரெக்ட் தான், ஆனா எவனும் எனக்கு இயேசுவை பத்தி சொல்லலையே, யாராவது சொல்லி நான் ஏற்றுக்கொள்ளாம போயிருந்தா இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு. நீங்க பரலோகத்துக்கு அனுப்பிச்சீங்க அந்த பிரதர், அவனும் நானும் 20 வருஷம் ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சோம். வம்பல மாட்டி விட்டாயா அவனை? 20 வருஷம் ஒரே ஆபீஸ்ல உட்காந்து வேலை செஞ்சோம் பக்கம் பக்கமா. அவன் ரட்சிக்கப்பட்டவன் தான், மனம் திருமணவன் தான், கைகூலி வாங்காதவன் தான். ஆனா ஒரு நாள் என்கிட்ட வந்து, அப்பா இயேசுதான் நியாய தீர்ப்புல நியாயாதிபதியா வரப்போறாரு, அந்த இயேசுவனை ஏற்றுக்கொண்டா நீ ரட்சிக்கப்படுவேன். ஒரு நாள் அவன் சொல்லி இருந்தா இன்னைக்கு நான் இந்த நரகத்துக்கு போவனா? ஆண்டவருடைய கண்கள் சிவக்க ஆரம்பித்ததான். கூப்பிட அவனே தோத்திரமே நின்னு போச்சு அவனுக்கு. வெறுத்து வெறுவிறுத்து முன்னாடி வந்து நிக்கிறான். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்ட வாசனத்தை, சாகவே சாவா என்று துன்மார்க்கனுக்கு நீ சொல்லாமல் அவன் செத்து போனால் அவன் இரத்த பழியை உன்னிடத்திலே கேட்பேன், ரட்சிக்கப்பட்ட உன்னிடத்திலே கேட்பேன், அபிஷேகிக்கப்பட்ட உன்னிடத்திலே கேட்பேன், 20 வருஷம் கிறிஸ்தவன், 40 வருஷம் கிறிஸ்தவன், பரம்பரை கிறிஸ்தவன் சொல்றியே உங்ககிட்ட கேட்பேன், இத்தனை வருஷமா உனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து எனக்கு என்ன பிரயோஜனம், தாளந்துகளை கொடுத்து எனக்கு என்ன பிரயோஜனம், ஒரு ஆத்மாவியாவது நீ ஆதாயப்படுத்திருக்கிறியா? ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா, வெறுங்கையாய் உம்முடைய சமூகத்திலே நான் கண்டுகொள்ளல் ஆகுமா, கரையேறி உமதண்டை வந்து நிற்கும் ரட்சகா. அந்த பாட்டில் அந்த வார்த்தை வருது, ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெறுங்கையா நான் எப்படி போவேன், வெறுங்கையா ராஜாவை பார்க்க முடியாதே. ஒன்னு குறைந்தபட்சம் ரெண்டாவது இருக்கணும். மத்தேயு 25:30 வசனத்துல கர்த்தர் இந்த உதாரணத்தை சொல்றார், 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. ஒரு தாலந்து வச்சவன் கொடுத்த மாதிரியே திருப்பி கொடுத்துட்டான், எஜமானுக்கு கோபம் வந்துருச்சு, பிரயோஜனம் இல்லாத இந்த வேலைக்காரனை அழுகையும் பற்கடிப்புமான இடத்துல கொண்டு போய் தள்ளு என்று சொல்லி 30 வசனத்துல அவர் சொல்லுகிறார். மத்தேயு 25:30 சொல்றார், பிரயோஜனம் இல்லாத கிறிஸ்தவன் தாலந்து கொடுத்து இவன் அதை புதைச்சு வச்சிருக்கிறான்ப்பா. ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலேயே பரலோகம் வருவதை கர்த்தர் விரும்பல. என்ன நோக்கத்தோடு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார், மனம் திரும்புதல கொடுத்தார், நீ என்ஜாய் பண்றதுக்கு மாத்திரமா? இல்லப்பா, நீ அனுபவிச்ச இந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கும் நீ சொல்லணும். அதுக்குதான் உனக்கு 40வது வயசுல ரட்சிப்பை கொடுத்தார், 30வது வயசுல ரட்சிப்பை கொடுத்தார், 20வது வயசுல ரட்சிப்பை கொடுத்தார், 18வது வயசுல நீ மனம் திரும்பி இருக்கிற அந்த வயசுல இருந்து இப்ப உனக்கு என்ன வயசாகுது? இத்தனை வருஷத்துல நீ எத்தனை ஆத்மாவுகிட்ட நீ இயேசுவை பத்தி சொல்லியிருப்ப? வெட்கப்பட்டு போவ நியாய தீர்ப்புல. சரியான கிறிஸ்தவன் என்று சொன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறவன் அவன்தான் சரியான கிறிஸ்தவன். 5 காரியங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 1, மனம் திரும்பின கிறிஸ்தவன். 2, சரியான கிறிஸ்தவனுடைய அடையாளம், சாட்சி உள்ள கிறிஸ்தவனா இருக்கணும். 3, சரியான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும், ஜெபிக்கிற கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். 4, கொடுக்கிற கிறிஸ்தவனாக காணப்பட வேண்டும். அடுத்தது கடைசியாக சுவிசேஷ ஊழியம் செய்கிறவன், இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவன். இவன் பாஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல, தியாலஜி செமினரி போகணும்னு அவசியம் இல்ல, நீ அனுபவித்த ரட்சிப்பின் சந்தோஷம் மற்றவருக்கு அறிவி, அந்த ரட்சிப்பை கொடுத்த இயேசுவை நீ அறிமுகப்படுத்து. இது எல்லாரும் செய்ய வேண்டிய காரியம், எல்லாரும் செய்ய வேண்டிய காரியம். இந்த 5 முக்கியமான காரியங்கள் யாருடைய வாழ்க்கையில் இருக்குதோ அவங்க தான் சரியான கிறிஸ்தவர்கள், சரியான விசுவாசிகள். கண்களை மூடுவோம். கொஞ்ச நேரம் நாம் பேசின கேட்ட இந்த காரியங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு ஜபத்தோடு நாம் கலந்து போகலாம். மனம் திரும்பின அனுபவத்தோடு நீ இருக்கிறியா? எத்தனை வருஷமா நீ ஆலயத்துக்கு போற, சபைக்கு போற, ஆனால் மனம் திரும்பின அனுபவம் உடைய வாழ்க்கையில் இல்லைன்னு இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இங்கேயே கண்ணை மூடி, ஆண்டவரே நான் பாவி, நான் மனம் திரும்பாமல் இருந்தேன், பேர் கிறிஸ்தவனாய் இருந்தேன், நான் பாவி என்று ஒத்துக்கொள்கிறேன், என்னுடைய செய்கைகளிலே நான் பாவம் செய்திருக்கிறேன், என்னுடைய கண்களிலே பரிசுத்தமில்லை பாவம் செய்திருக்கிறேன், என்னுடைய கால்களிலே பரிசுத்தமில்லை பாவம் இருக்கிறது என்று தெரிந்தும் கூட அந்த இடத்துக்கே நான் அடிக்கடி போக ஆசைப்பட்டேன், என் பாவத்தை நீர் கழுவ வேண்டும், என் கரங்களிலே என்னுடைய சிந்தனைகளிலே கூட தவறு உண்டு சுவாமி, என் சிந்தனை கழுவப்பட வேண்டும், ஜென்ம பாவி நான், தலையிலிருந்து கால் வரை என்னுடைய பாவத்தை கழுவ உம்முடைய ரத்தம் அல்லாமல் வேறு வழியே இல்லை,
இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்ட அந்த வசனத்தின்படி உம்மை நான் விசுவாசிக்கிறேன். 2000 வருஷத்துக்கு முன்பு சிந்தப்பட்ட ரத்தம் எனக்காகவும் சிந்தப்பட்டது என்று நம்புகிறேன். என்னுடைய பாவம் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்படட்டும். நான் ஒரு புது சிருஷ்டியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென்.